வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீடியோல 5% லேண்ட் ஏரியால கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK வீடுதான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயங்கள்ல என்ன மஞ்சிருக்குன்னா, 10 அடிக்கு 50 அடின்னு நீளமா மஞ்சிருக்கிற இந்த வீட்டோட போர்டிகோவும், அதுல பர்குலா டிசைனோட பிளான் பண்ணி ஃப்ளோரிங்க்கு வாக்கவே கிராஸ் டைல்ஸ் கொடுத்து, வீட்டுக்குள்ள இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற வால் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் கலர் காம்பினேஷனும், அதுவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கிச்சன்லேருந்து டைனிங்க்கு ஈஸியாக சர்வ் பண்ணிக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும், 21:16 அளவில் லேவிஷாக பண்ணியிருக்கிற லிவிங் ஹாலும், ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கிற ஷெல்ஃபும், ரெண்டுமே பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து வித் அட்டாச் டாய்லெட்டோட இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டிங்காக அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலிங்காக வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின்டோர் வச்சு 5.65 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பிளான் பண்ணி 2450 sq.ft கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் அண்ட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் இருக்கும். மேட் ஃபினிஷிங் நேச்சுரல் ஸ்டோன் வால் டைல்ஸை லே பண்ணி சிஎன்சி லேசர் கட் மெட்டல் டிசைன் பிளேட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் லான் அமைச்சு அதில் கார்டனிங் செட்டப்பும், போர்டிகோவோட பர்குலா டிசைன் எலிவேஷன்லேயே தெரிகிற மாதிரி யூனிக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் கேட். கிரே வித் கோல்டன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆன உடனே போர்டிகோ இதோட அளவு 10:50, 3 பெரிய கார் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. போர்டிகோவோட சீலிங்கில் பர்குலா டிசைன் வச்சு நிறைய ஃபோக்கஸ் லைட்டும், அதுக்கு கீழே வாக்கவே கிராஸ் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. போர்டிகோவோட 75% ஃப்ளோரிங்க்கு சர்க்கிள் டிசைன் ஹெவி டியூட்டி டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. போர்டிகோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாலில் நிறைய விண்டோஸ் கொடுத்து அதில் ஒன் சீட் மிரர் மாட்டியிருக்காங்க. சீலிங்கில் ஒயிட் கலர் ஸ்பாட் லைட்டை இந்த போர்டிகோ ஃபுல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் டைப்பில் டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டீக்வுட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரனைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால் இதோட அளவு 21:16. ஃப் ளோரிங்க்கு லைட் கிரே கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக சீலிங்கில் 4 கார்னருக்குமே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ரைட் ஹேண்ட் சைடு வாலில் டிவி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சுவிச்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ஒரு பெரிய வுட்டன் விண்டோஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. ஹாலிலிருந்து கிச்சன் அண்ட் டைனிங் போகிற என்ட்ரன்ஸில் கர்வ்டு டிசைனில் பார்டர் ஒர்க் பண்ணி, சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து அதில் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டைனிங் ஏரியாவை கிராஸ் பண்ணி இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்க கிச்சன் ஏரியாக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கிச்சன் ஏரியாவோட அளவு 10:11. கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் பிளான் பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியலில் கொடுத்து, கிச்சனோட வென்டிலேஷனுக்கு 2 சைடு வாலையுமே 2 உட்டன் விண்டோஸை மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து லிண்டன் லெவல் வரைக்கும் 3D பிரிண்டட் கிளாஷி ஃபினிஷிங் வால் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ராசரி செல்ல வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு செல்ஃபும், லிண்டன் லெவலில் RCC லேப்டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து டைனிங்க்கு ஈஸியாக சர்வ் பண்ணிக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பை கொடுத்து ரெடி பண்ணி அதில் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சனுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே அமைஞ்சிருக்கிற டைனிங் ஏரியா. இதோட அளவு 11:10. ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், கார்னரில் வாஷ் பேஷனில் கொடுத்து, வென்டிலேஷனுக்கு ஒரு வுட்டன் விண்டோவும், சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இது டைனிங் ஏரியாவோட ஒன் சீட் கார்னரில் அமைஞ்சிருக்க பூஜா ஷெல்ஃப். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து பெல் டிசைனோட மாட்டியிருக்காங்க. பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு 3 செல்ஃபும், சீலிங்கில் மல்டி கலர் ஆப்ஷனோட ஸ்பாட்லைட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் பிளாஸ்டிக் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் கனிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10:16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 சைடு வால்லையுமே 2 பெரிய வுட்டன் விண்டோஸ் மாட்டி, லிண்டன் லெவலில் RCC லேப்டாப் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்கில் ஒயிட் கலர்லையும் கோல்டன் வார்ம் கலர்லையும் ஸ்பாட்லைட் கொடுத்து மாட்டியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 7.5x4, ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு லைட் கலரில் 3D பிரிண்டட் வால் டைல்ஸை லே பண்ணி, கீசருக்கு ப்ரொவிஷன் வெஸ்டர்ன் கிளாசட், வாஷ்பேஷின், பைப் ஃபிட்டிங்ஸ், ஹெல்த் ஃபாசட், டவல் ராட், இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஹாலுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபிட்டல்ஸும், சீலிங்கில் ஒயிட் கலர்லையும் கோல்டன் வார்ம் கலர்லையும் ரெண்டு ஸ்பாட்லைட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. அது போக பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய வுட்டன் விண்டோஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் லிண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் யூபிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 10x4, ஃப்ளோரிங்க்கு செக்டு டிசைனில் லைட் கலர் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு 3D பிரிண்டட் கிளாஸி ஃபினிஷிங் வால் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன் வெஸ்டர்ன் கிளாசட், வாஷ்பேஷின், பைப் ஃபிட்டிங்ஸ், ஹெல்த் ஃபாசட், டவல் ராட், இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்ததும் வீட்டோட போர்டிகோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்த மாதிரியே ஃப்ளோரிங்க்கு வாக்கவே கிராஸ் டைல்ஸும், சீலிங்கில் பர்குலா டிசைனில் ரெடி பண்ணி நிறைய ஃபோக்கஸ் லைட் அண்ட் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் போரு சம்பு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க அவுட்டர் டாய்லெட். அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட டோருக்கு வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 6x5, இந்தியன் கிளாசட் டைப். அவுட்டர் டாய்லெட்டுக்கு வெளியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் சாக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்டர்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் ரெடி பண்ணி ஹேண்டில்ஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கனால வேணும்னா இன்னொரு ஃப்ளோர் மேலே எடுத்து அதில் ரெண்டல் ஆப்ஷன் கூட பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 92 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூரில் இருகூருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.